மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த உடற்பயிற்சி நிகழ்ச்சி மூலமா தினந்தோறும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு உடலும் உயிரும் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னொரு பேக் ஒர்க் அவுட், ரிவர்ஸ் புல் டவுன் மிஷின் இல்லாத ஜிம்ல எப்படி நம்ம ரிவர்ஸ் புல் டவுன் மேனுவலா பண்றதுங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் உங்களோட லோவர் பேக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும், ஃபேட் ரிடக்ஷன்ன்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஒர்க் அவுட் எல்லாமே கார்டியோ வேஸ்குலர் ஒர்க் அவுட் மாதிரி வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு ஈவனாக டோன்டான லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மென்னாக இருக்கிற பட்சத்தில் வி ஷேப், ஜென்ரலாக சொல்கிற டேர்ம் இது தான், வி ஷேப் வரணுங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய ஒர்க் அவுட் இந்த ரிவர்ஸ் புல் டவுன் ஒர்க் அவுட். இந்த ரிவர்ஸ் புல் டவுன் ஒர்க் அவுட்டை எப்படி கேபிள் கிராஸ் ஓவர் மிஷினில் செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோடில் ரிவர்ஸ் புல் டவுன் மிஷின் பேக் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்ற அந்த ஸ்பெஷலைஸ்டு மிஷினில் பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் இல்லாத ஜிம்மில் அதே ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணுறது மேனுவலாக அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ உங்களோட பொசிஷன் இந்த மாதிரி இருக்கணும். அண்டு நீங்கள் இதை கிராப் பண்ணும்போது, உங்களோட ஹேண்டில் டி ஹேண்டில் கிராப் பண்ணும்போது உங்கள் கை சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட புள்ளி மேலே செட் பண்ணிக்கணும். மேலே செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கை கிராப் பண்ணுறது சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் கொடுக்க வேண்டியது உங்களோட எல்போ, பிஹைண்ட் த எல்போ, அதாவது எல்போ கீழே இருந்து ஒர்க் அவுட் கொடுக்கும்போது தான் எல்லா ஒர்க் அவுட்டுமே உங்களோட பேக் மசில்ஸில் கிடைக்கும். இது ஒரு சின்ன சுலபமான ஒரு ஐடியா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒர்க் அவுட் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் கரெக்டாக அதுக்கே கேபிள் கிராஸ் ஓவர் மிஷினுக்கு சென்ட்ராக நீல் டவுன் பண்ணிக்கிட்டு, அதாவது ஹரிசான்டலாக சென்ட்ரலாக நீல் டவுன் பண்ணிவிட்டு, யூ நீட் டு லுக் ஸ்ட்ரெயிட் அண்டு திரும்பிட்டு கொஞ்சம் டீவியேட்டடாக உங்கள் கை வரணும். ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகணும். டவுன் அப், டவுன் அப். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் உங்களோட பிஹைண்ட் த எல்போலேருந்து பின்னாடி இழுத்து ஸ்குவீஸ் பண்ணும்போது உங்கள் பேக் லாக் ஆகும். இது வந்து ஒரு ஐசோலேட்டரல் மூமெண்ட்டுங்கிறதுனால உங்கள் கை சப்போர்ட்டுக்காக வச்சுட்டு நீங்கள் கிராப் பண்ணும்போது பின்னாடி இழுக்கும்போது புஷ் பண்ணி இங்கே பேக்கில் ஒன் செகண்ட் ஹோல்ட் பண்ணும். ஹோல்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட லோவர் பேக் ஒர்க் அவுட்டில் நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம சொன்ன ஒர்க் அவுட்டில் அந்த மைண்ட் அண்ட் மசில் கனெக்ஷனை பற்றி புரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒர்க் அவுட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்களோட பேக்லேருந்து தான் பண்ணுறீங்கன்ற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை இழுக்கணும். ஸோ ஃபுல் ஒன் செகண்ட் ஹோல்ட் பண்ணும்போது யூ நீட் டு கிவ் த எஃபெக்ட் இன் த பேக் மசில்ஸ். இந்த இடத்துலேருந்து நீங்கள் புல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களோட பேக் மசில்ஸை சுலபமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. டவுன் அப், டவுன் அப். அதே போல் மேலே போகும்போது நீங்கள் ஃபுல்லாக இப்படி ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ஸ்ட்ரெச் பண்ணிடக்கூடாது. யூ நீட் டு மெயின்டைன் அ பெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் கோ டவுன், ஹோல்ட் ஃபார் அ செகண்ட், கண்ட்ராக்ட் யுவர் பேக் மசில், லோவர் பேக் மசில் அப். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் யூ நீட் டு புல் டவுன் அப், டவுன் அப். ஆப்வியஸ்லி எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மேலே போகும்போது ப்ரீத் இன், கீழே இறக்கும்போது ப்ரீத் அவுட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி மினிமம் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு சைடும் 15 கவுண்ட்ஸ் பண்ணணும். லைக் 1, 2, 3, 4, 5, 6 இது மாதிரி 15 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பிகினராக இருக்க பட்சத்தில் மினிமம் 15 கவுண்ட்ஸாவது நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட பேக், லோவர் பேக் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேக் ஒர்க் அவுட், ரிவர்ஸ் புல் டவுன் ஒர்க் அவுட், நீங்கள் ஐசோலேட்டடாக பண்ணும்போது ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது நிறையா ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இருக்காது, ஐ மீன் அந்த முன்னாடி ஏற்கனவே சொன்ன அந்த ரிவர்ஸ் புல் டவுன் மிஷின் இருக்காது. அதுக்கு மாற்றாக தான் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறோம். அந்த மிஷின் இருந்தால் தான் நீங்கள் அந்தளவுக்கு பேக்கை டெவலப் பண்ண முடியுன்ற இந்த வி ஷேப் கொண்டு வர முடியுங்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வி ஷேப்பில் தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். வி ஷேப் கொண்டு வரணுங்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட் தான் இந்த
reverse pull down with cable crossover machine workout. So marubadiyum innoru thadava theliva puriyra maadhiri handle correct ah position la pidichikenga, handle la central ah vechikenga. Neenga inda cable crossover machine ku neera irukanum correct ah ungala inda idhukku neera neenga center ah irukingala nu paathukanum. Paathukitte you need to grab the handle down up down up down up. நீங்கள் கீழே எடுக்கும்போது ஹோல்ட் ஃபார் அ செகண்ட். மேலே போகும்போது டு நாட் ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ் பட் லிட்டில் பிட் ஆஃப் பெண்டோட யூ நீட் டு ஸ்ட்ரெச் யுவர் பேக் மசில்ஸ், அதாவது லோவர் பேக் மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணும். ஒன் டூ ஒன் டூ, ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன். அதே மாதிரி இந்த பக்கத்தில் டவுன் அப் டவுன் அப் down up, breathe out breathe in, breathe out breathe in. So இந்த ஒர்க் அவுட் எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பேக் ஒர்க் அவுட்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். இன்றைய குழந்தைகள் நாளையே வருங்காலம், அக்குழந்தைகளை தடம் மாறாமல் நல்